இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பாஜகவை சேர்ந்த திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கேரளா ஸ்டோரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிரதமரே கூட தேர்தல் பிரச்சாரத்துல இந்த படத்துக்கு ஆதரவா பேசுறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். கட்டாயம் பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். லைட்டா பட்டு பார்த்து டிங்கிரி கிளம்ப நான்டா பட்டி டிங்கிரி என்னடா ஆக்சிடென்ட் ஆனா அம்மா செட்டுக்கார சொல்ற மாதிரி சொல்ற இல்ல. பிஜேபி எடுத்த படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது பிஜேபி எடுத்த படம் கிடையாது. அது ஒரு ட்ரூ ஸ்டோரி. அதுக்கு அது ட்ரூ ஸ்டோரியை சொன்னதுக்கு நம்ம என்கரேஜ் பண்றோம், சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான் தவிர. அந்த பூசணிக்கா மாட்டேங்க சொல்லி வைங்க, என்கிட்ட பேசின மாதிரி லடாக் புடாக்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அது வந்து பிஜேபி ஸ்பான்சர் பண்ணி எடுத்த படம் கிடையாது. இல்ல நீங்க தானே அந்த ரெண்டாவது விளம்பரதாரா இருக்கீங்கல்ல. சரி நம்ம சரி வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பிழப்பாய் போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதுதான். ஹிந்து பெண்களை டார்கெட் பண்ணி அவங்கள லவ் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி மயக்கி அவங்கள அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி பாத்துக்கிட்டு குடியார கபோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். சங்கவாதம் தானே, ரிலீஜியனை யாராவது கொண்டு வரோமா? பிஜேபியில இன்னைக்காவது ரிலீஜியனை பத்தி தவறா பேசுறோமா? எந்த ரிலீஜியனை பத்தியாவது நம்ம தப்பா பேசிருக்கோமா? ஒரு ரிலீஜன் டேய் போற பஸ்ல போறோங்கற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்லலாம் நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்ல இல்லனா ஓடி தள்ளி விட்டுருவேன். சார் நான் சொல்றேன் சார், ராங் மேன் இன் எ ராங் பார்ட்டி கலைஞர். சரி அது பார்ட்டியும் ராங், மனிதர்களும் ராங், அந்த ஐடியாலஜியும் ராங். அது என்ன சார் சரி எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க. அம்மையார் இந்திரா காந்தியும் ஒரு வாட்டி பேன் பண்ணிருக்காங்க அவங்கள பர்மனெண்டா பேன் பண்ணணும்ன்றேன். இது ஒரு அஜெண்டா, காசு காக்க மாற கூட்டம் தான் இது. அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது அவங்கள பிபிசிய. நீங்க சொல்லுங்க. போன வாரம் என் பொட்டாட்டி மடியில எட்டு பேர் உட்காந்தாங்கயா, இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு ஆதிக்கலாம் இருந்தாலும் பேசுவேன். ஆசிபகாவும் பேசுங்க. யார் எல்லாம் ஏங்க எந்த இது இந்த குஜராத்ல நடந்தது தானே சொல்றீங்க? எது காஷ்மீர்ல? காஷ்மீர்ல ஆசிபா என்னாச்சு? ஒரு சிறுமிய ஒரு கோயில வச்சு பலாத்காரம் பண்ணாங்கல்ல. யார் யார் பண்ணாங்க? ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும், ஓர ஆயிரம் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குறுப்பா இருக்கும்? யார் பண்ணாங்க? யார் பண்ணாங்க சொல்லுங்க. யார் பண்ணாலும் தவறுதான். யார் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. பண்ண குற்றவாளிக்காக உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பேரணி போனாங்களா? கைது பண்ண கூடாதுன்னு யாருங்க? சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது. எப்படி? இந்தா இப்படித்தான். நீங்க நீக்கிட்டீங்களா? இந்து பெண்களை வேசின்னு சொல்லியிருக்காங்களே அவங்களை நீக்கிட்டீங்களா ராஜா? இந்து பெண்களை வேசின்னு சொல்ல வேற என்ன சொன்னாரு அவரு? இந்து பெண்களை வேசின்னு மனு தர்மம் சொல்லுதுன்னு சொன்னாரு. அப்படியா? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கணக்கு எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்டேன். என்ன சொல்லட்டு? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ திராவிட மாடல் அப்படின்றது என்ன நீங்க சொல்லுங்க. எனக்கு புரியற மாதிரி எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க. சமூக நீதி பேசுறது எல்லாருக்கும் சமூக நீதி பேசுறது செய்யறது கிடையாது. செஞ்சிருக்கேன். எங்க செஞ்சாங்க? புதுக்கோட்டையில செஞ்சிட்டாங்களா? ப்ராசஸ் தானே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாரு, உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான். இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? படா. ராகுல் காந்தி ஊரு இந்தியாவிலே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்தியாவை அசிங்கப்படுத்துறாரு போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில. இந்தியாவை கேவலமா பேசுறாரு. பார்லிமெண்ட்ல போய் நரேந்திர மோடி அவர்களை கட்டி பிடிக்கிறீங்களா நீங்க பிரதமரை? உனக்கு ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேக்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.